மிக வளைத்த விருங்க செய்தப்பா 32 ஆண்டு முழுதும் கழிஞ்சதப் அதிகாரம் இல்லாத அநியாய குமத்தா வேலை ஆளை உருக்குதப்பா ஆண்டவனே மிஸ்டேக்கு மிஸ்டேக்கு ஆண்டா இல்லாங்க இத வந்துட்டே வா வா சாபாடா மனுஷனா பிறந்தவன் ஒவ்வொருத்தனும் படிச்சு கிடிச்சு விட்டு ஏதோ ஒன்ன கட்டிக்கிட்டு நாலஞ்ச பெத்துக்கிட்டு 150 சம்பாதிச்சுக்கிட்டு குடுத்தனம் பண்ணிக்கிட்டு குசாலா இருக்கிறான் வந்துகிட்டு இருக்கேன். ஒரு கல்யாண ஊர்வலம் போகுது, முன்னால மேளம் போகுது, அதுக்கு பின்னால போகுது, அதுக்கு பின்னால பேண்டு வாத்தியம் போகுது, திருப்புகள் கோஷ்டி போகுது, சீரு சிறப்பு எல்லாம் அந்த மாப்பிள பொண்ணுக்கு தான் போகுது. மாப்பிள யாரு தெரியுமில்ல? யாரு? போன வருஷம் திருடி விட்டு செயலுக்கு போயிருந்தானே, அட அவன் தாண்டி பாலசுந்தரான், அவனே தாண்டி அவனே தான். இதுக்காண்டி நீ கவலைப்படுற? இந்த கவலை பொண்ணை பெற்றவங்களுக்குள்ள இருக்கணும். இப்ப அவளதான் என்ன மிஸ்டேக்கு, அவன் ஒரு தடவை திருடி விட்டாலும் மறு தடவை திருந்தி ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு இருக்கான். இது இருக்க நமக்கு பிறந்தது ஆளுதான் சிவாஜி மகாராஜா மாதிரி வாட்டர். முதல்ல புத்தி வர்றதுக்கு வேண்டிக்க, வந்தப்புறம் பாப்போம் நல்லதா கெட்டதா. ஏங்க எதையாவது ஒண்ணு புடிச்சு கட்டி போட்டுட்டா? எதடி கட்டுறது? தொழுவத்துல மாடு கட்டி இருக்கு, இப்படிதான் இவனை கட்டணும். ஆமா உங்க மச்சா, அதாங்க உங்க மச்சா 8 கான்ஸ்டபிள் பொண்ணு. ஓ ஆ ஆமா 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 இருக்கு இருக்கு கட்டலாம். இந்த பய ஒத்துக்கணுமே? ஒத்துக்குவான், மறுக்கவே மாட்டாங்க அவன். அது எப்படி நிச்சயமா நீ சொல்ற? முகூர்த்தம் வச்சு நின்னு போனா அந்த 8 கான்ஸ்டபிள் ஷூட்டிங் பண்ணிடுவான். ஷூட்டிங் அவன் மறுத்தால என்ன கேளுங்க, நானாச்சு. நீ கட்டிக்கிறியா? என்னங்க சரி விடு. பையன் எங்க? மேல இருக்கா? என்ன பண்றான்? அதான் எனக்கும் தெரியலையே. என்னடி இது மிஸ்டேக்கு? அவன் இந்த வீட்டுல நீ இருக்கிற, நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நம்ம 2 பேரும் கீழே இருக்கிறோம். கங்கை விரித்து சிவந்த இதழ் விரித்து பங்கயம் போல் தோன்றி வந்த பாதையே என் இதய வீடு உனக்காகவே திறந்தது. அந்த வீட்டின் கதவுகள் நீ புகுந்ததும் மூடிக்கொண்டு வெளியே வந்திருக்கும் கூச்சி மனப்பான்மையோடுதான். திரும்பி பார்க்காதே, சூழ்ச்சிக்கு உருவம் கிடையாது. உருவம் மட்டும் இருந்திருந்தால் சந்திரகுப்தன் காலத்திலேயே அது சாம்பலாகி இருக்கும். வீரவாள் ஏந்தும் கை, வேந்தர் நோம் கை எண்ணிக்கை. வெற்றி கை மகனே, என்னடா கதவே? யார் அது? என்னடா லட்சியம் அப்பா லட்சியம். நாடகத்தெல்லாம் விட்டுட்டு வீட்டுல விளக்கேத்து வையண்டா. ஆமாண்டா, நானும் 32 வருஷமா குமஸ்தா வேலை பாக்குறேன். பதவியும் ஏற மாட்டேங்குது, சம்பளமும் ஒசர மாட்டேங்குது. நீ என்னடா? அப்பா தயவு செய்து என் கலை உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதீர்கள். என்னது சோத்தரோட பேசுறதாடா கலை உணர்ச்சி? ஆனா இப்படிதான்டா பேசிடுமா? பக்கத்து விட்டு குப்பிசாமி தோடையும் மரத்தோடையும் இப்ப அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க தெரியுமில்ல? பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு. அவனுக்கு ஏற்கனவே பைத்தியம். உனக்கு இப்பதான் ஆரம்பம் இல்லையா? டேய் இந்த பாரு, நான் செஞ்ச பாவமோ புண்ணியமோ உன்ன ஒரு பிள்ளைன்னு பெத்து விட்டேன். அதனால என் மச்சான் 8 கான்ஸ்டபிள் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான்டா எனக்கு நிம்மதி. ரதி மாதிரி பொண்ணுடா தம்பி, கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. கல்யாணமா எதற்கப்பா? சபாஷடா இப்ப கேட்ட பாரு, கல்யாணம் எதுக்குன்னு? இத 2000 வருஷத்து ஹிஸ்டரியில ஒரு பையன் கேட்டது இல்லடா. அப்பா மனிதன் பிறப்பதே ஒரு லட்சியத்திற்காகத்தான். லட்சியம் இல்லாத மனிதன் வாழ்வதிலேயும் அர்த்தம் இல்லை. எந்த ஒரு மனிதனும் இறந்த பிறகும் வாழ வேண்டும். ஓஹோ பையன் ரொம்ப மேல போயிட்டான், செத்த பிறகும் வாழணுங்கிற அளவுக்கு மேல போயிட்டான். அப்பா மகாகவி காளிதாசன் இறந்தான், சகுந்தலம் வாழ்கிறது. வள்ளுவன் இறந்தான், குரல் வாழ்கிறது. அதுபோலத்தான் இளங்கோ, புகழேந்தி, காலமேகம், சுப்ரதீப கவி, சுப்பிரமணிய பாரதி, கம்பன், அம்பிகாபதி, அனுமாரும் பைத்தியக்கார பயம் போன. அப்பா உங்கள் உலகம் வேறு, என் உலகமே வேறு. திங்கிறது உங்கிறது இந்த உலகம், நீ இருக்கிறது வேற உலகமா? எங்கடா இருக்காது சொல்லுடா, கொட்டி நொறுக்கி கூடையில் அள்ளிப்படுறாள். தம்பி அவருக்கு குணம்தான் தெரியுமே, அவரு சொல்றபடி கேளுண்டா. அம்மா என்னை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீ எனக்கு போறீங்க, நான் உனக்கு போறேன். சொல்றாத
அதுதான் தெரிந்திருக்கிறதே. அப்ப நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். கண்ணா பின்னால் உடராத, கண்டபடி பேசாத, கல்யாணத்துக்கு ஒத்துக்கும். வாங்க மாமா வாங்க. ஆ வந்த இருக்கட்டும் இருக்கட்டும். அத்தை சௌக்கியமா? அத்தைக்கு என்ன? நீ சௌக்கியமாமா? சௌக்கியம் மாமா. அப்பா அப்பா. ஏமா மாமா வந்திருக்காங்க. மச்சானா? ஆமா ஆமா. வாங்க வாங்க. மனோகரில் பத்தி தான் தெரியும். எதை பத்தி சொல்ல போறேன்? நம்ம பொண்ண பத்தி தான். இதுக்கே இவ்வளவு பேடிக்க? தூரமா கீரமா? வந்த உடனே கேட்டிருக்கலாமே. நீங்க என்னங்க? நீங்க என்ன வந்த உடனே கேட்டு கேட்ட உடனே கொடுக்க? இது என்ன வாழைக்காய் கத்திரிக்காயா? இந்த சொல்றேன். அப்ப சரி, நான் மறுக்கவா போறேன். உடனடியா ஏற்பாடு செய்துடுவோம். சாப்பிடுங்க. இயற்கை உனக்கு இன்னொரு புரியட்டும். ஆணும் பெண்ணும் திருமணம் முடிந்து புது வாழ்வில் புகும் ஒருவரை பற்றி ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எவ்வளவோ பேர் வாழ்கிறார்கள், வேறு நாம் வேறு. மற்ற பெண்களிலிருந்து நீ மாறுபட்டவள். நீ பாக்கியசாலி. நீ ஒரு மகாகவியின் மனைவி. உலகத்தில் மற்றவர்கள் தம் மனைவியருக்கு முதல் நாள் இரவு நகைகளையும் புடவைகளையும் வழங்குவார்கள். ஆனால் நான் உனக்கு வழங்கப் போவது விலை மதிக்க முடியாத ரத்தினம். அதுதான் இந்த நாடகம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நாடகத்தை பல லட்சம் மக்கள் பார்த்து ரசிக்கப் போகிறார்கள். அதில் ஒரு கட்டத்தை உனக்கு படித்து காட்டுகிறேன், கேள். காதலி உட்கார்ந்திருக்கிறாள். ஏதோ சிறு சப்தம். திகைக்கிறாள். திரும்பி பார்க்கிறாள். காதலன் வருகிறான். இவளுக்கு உற்சாகம். அவன் உடனே சொல்லுகிறான், மாசரு பொன்னே, பலம்புரி முத்தே, மனம் நிறை மலரே, கனிவளர் கொடியே, காந்த சிறையே, கனக பதுமையே, யாரை நினைத்து உலகை மறந்தாய்? ஆனந்த் வரவை எதிர்பார்த்து அவர் தம் வரவு காணாமல் தானா மனமும் தானுமாய் தவிக்கிறாயோ கண்மணி. சித்திரலேகா 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 வருக வருக. வணக்கம். எல்லோரும் அமருக. வந்தோம் வந்தோம். பாசாகாத தமிழ் புலவரே வணக்கம். அம்மையரே, இவ்வீட்டின் ஊழியர் என்ற முறையில் ஒரு கேள்வி. சூடான சுவநீர் வேண்டுமா? குளிர்பானம் தேவையா? தங்களின் தேவை எதுவோ செப்புவீர். அப்பா மங்கி, கொஞ்சம் புரியிற பாஷையில தான் கேளேன். அப்போ உங்களுக்கெல்லாம் தமிழ் புரியாதோ? அப்படியானால் தாங்கள் ஜென்மம் எடுத்தது லண்டனிலா நியூயார்க்கிலா? எங்கேயாவது பெரிய உத்தியோகம் பார்க்க கூடாது? பார்க்கலாம். ஆனா இதை விட கௌரவமா எங்க என்ன நடத்த போறாங்க? இதுதான் நீங்க பாக்குறீங்களே, என்ன ஒரு வேலைக்கார மாதிரியா வச்சிருக்காங்க. உனக்கு இருக்கும் ஆர்வத்தில் பாதியாவது எனக்கு இருக்காதா? உன் அப்பா ஒரு ப்ரொஃபசர். என்னப்பா இது இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க ப்ரொஃபசருங்கிறது எனக்கு தெரியாதா? தெரியுமல்லவா. பிறகு ஏன் நீ எழுதிய கவிதையை என்னிடம் காட்டவில்லை? இரண்டு வரிதானே எழுதியிருக்கிறேன். ஓஹோ, முடித்த பிறகு திருத்த வேண்டியது நீங்கள் தானே? இறைவனின் பயணம் புரிகிறது. வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை பிடித்து நிறுத்த முயல்கிறேன். நான் கட்டி வருகிற ஜீவ சித்தாந்த கோட்டையின் ஆயுட்காலம் பிந்து விடுமா? ஏமா ஏன் நின்றுட்டு இருக்க? பத்து தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அரை மணி நேரமா கூப்பிடாமல நின்றுட்டு இருக்க. மனோகர், தம்பி மனோகர், டேய், அந்த பொண்ணு எவ்வளவு நேரம்? கண்ணும் கருத்தும் இந்த புவனத்தில் இல்லை.
என் குரல் வார்த்தைகளுக்காக வளையும் போதெல்லாம் நாடகமாகவே வளைகிறது, நாடகமென்றே ஒலிக்கிறது. ஆனால் அது யாரும் இல்லை. நடிச்சுக்கிட்டே இருக்க, அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. அம்மா, உங்களை மன்றாடுகிறேன், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். தம்பி, இப்ப தானடா கல்யாணம் ஆச்சு, கொஞ்ச நாளைக்கு நாடகத்தையும் எழுதுறதையும் விட்டுட்டு மூளை சரிப்படுத்திக்கடா. சரி மாதிரி கொண்டாட்டி இருக்கா, அவ கூட தான் கொஞ்சம் பேச. அம்மா, நான் நட்சத்திரங்களோடு பேச விரும்புகிறேன். அவை உலகத்தை பார்த்து ஏன் சிரிக்கின்றன? துவண்டு விழும் மனித ஜாதியை தூக்கி நிறுத்த ஆள் இல்லையே என்றார். பொய்வா, நான் சந்திரனை கேட்க விரும்புகிறேன். ஏ சந்திரா, மாதத்திலே பாதி நீ மறைந்து விடுவதே, உலகிலே பேர்தான் உத்தமர்கள் என்ற கணக்கை சொல்லாமல் சொல்கின்றாயா? புள்ளினங்கள் நள்ளிரவிலே ஏன் ஓயாமல் அழுகின்றன? அந்த சின்னஞ்சிறிய பூச்சிகளுக்கு அப்படி என்ன துன்பம் வந்தது? அம்மா, ஏன் அழுகிறீர்கள்? காவேரி, நீ ஏன் இப்போது அழுகிறாய்? காவேரி, என் தாய் தந்தையர்கள் தான் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீயாவது என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய். நீ என் மனைவி. அம்மா, என்னை பைத்தியக்காரன் என்றா நினைக்கிறீர்கள்? நீ சொல்றது 50-50 உண்மை. உனக்கா பைத்தியம், இவங்க ரெண்டு பேருக்கும் தான் பைத்தியம். அடே அப்பா, உன்ன ஒரு பிள்ளைந்து பெத்தது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் எனக்கு இல்ல தெரியும். என்ன தலையை வலிக்குதேன்னு கதறும். ஆனந்தா, இது ஏதோ மிஸ்டேக் தான். நிச்சயமா இது ஏதோ மிஸ்டேக் தான். மிஸ்டேக்கு? ஆனந்தா, நம்ம ரொம்ப பாவத்தை பண்ணிவிட்டோம். ஆமா, நீதான் கல்யாணம் கல்யாணம்னு கதறின. எனக்கு என்னங்க தெரியும், கல்யாணம் ஆனப்புறமும் இப்படியே இல்லன்னா நினைச்சேன். நீ ஏண்டி கவலையின் சிகரத்துக்கு போற? இரு, நான் ஒரு யோசனை பண்றேன். என்னங்க யோசனை? என்ன முடிவே பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில முதல் வேலையா பைத்தியர் ஐயா. பைத்தியத்துடைய குணம் என்னங்க ஐயாவு? என்னன்னு சொல்லுதும். பைத்தியத்துடைய குணம் என்னன்னு கேட்டேன். அரு வைத்தியத்திலயா? நம்மளுக்கு வைத்தியத்துல எல்லா நோயும் குணமாயிடும் சொல்லுதும். ஓ, இது பெரிய புகை போல இருக்குது. பைத்தியம் பைத்தியம், பைத்தியத்துடைய குணம் என்னன்னு. அரு பைத்தியமா? பைத்தியத்திலே ரெண்டு வகை உண்டு. ஒன்னும் ஆர்டினரி பைத்தியம், உங்களால மருந்து சாப்பிட முடியுமா? எல்லாம் முடிய முடியும். சுமார், நீ வேற மிஸ்டேக் பண்ணாத. வைத்தியர, இதுக்கு ஏதாவது மருந்து தச்சா போகுது. பையன் என்னண்டு சொல்லுதும்? பையன் என்னண்டு சொல்லுதும்? அவன் மகன் முக்கியம் சொல்றான். அரே நிம்மல்சி வைத்தியம். இது சொல்லுது. அரே சோக்ரா, நிம்மல்சி சரியான பைத்தியம் சரியான. ஆமா, இவர்கள் எல்லோரும் அப்படித்தான் நினைத்தார்கள். அதனால் இவர்களுக்கே மூளை குழம்பி விட்டது. பாவம், என் தகப்பனார் ரொம்ப தங்கமானவர். அவருக்கு இப்படி ஏற்படும் என்று நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய புரிந்து கொள்ள முடியாததாலேயே இவருடைய பை பைத்தியம் தேடும்படி வந்து விட்டது. என்ன சொல்லுதும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுதும். அட சத்தியமா தாயா சொல்ற? அவர் எங்க அப்பா, அவருக்கு பைத்தியம். அச்சா, இவருக்கு பைத்தியம்? ஆட்னரியோ இல்ல எக்ஸ்பிரஸோ? எக்ஸ்பிரஸ். ஐயா ஐயா ஐயா, வைத்தியர அவதான் பைத்தியம். அதுக்காக தான் நான் உங்க கூட்டிகிட்டு வந்தேன். அரே அண்ணா, இதுல யாருக்கு பைத்தியமும் நம்மளுக்கு புரியான் இல்லே. அரே செந்தூர், அரே செந்தூர்.
முத்துல வாரதா கூட மூணு நாள்ல திட்டு வரா. நீ கவலைப்படாத, என் கண்ணு இல்ல இந்த பாலு போய் சந்தோஷமா காட்டி போடுமா. வாங்க, எப்ப வந்தீங்க? வந்தேன். நெட்டி, நீ செஞ்சல இருக்க ரொம்ப ஒழுங்கான வேலையா? ஒழுங்குக்கு என்னங்க? அனுசரதான் போய்யா. கேள்வி வேற கழிச்சிருக்கா கேள்வி. உங்க பிள்ளைக்கு பைத்தியமா? கல்யாணம் ஐயா பண்ணி கல்யாணம் அதுக்கு எம் கொண்டு தானே கிடைச்சது. வேற ஒருத்தனா இருந்தா இன்னும் சம்மன் கிடைச்சிருக்கையா? சம்மன் அப்படி எல்லாம் ஒண்ணும். வலைக்கரம் இசை முழங்க, வாலிபம் நடனமாட, அப்புறம் அப்புறமா அதுதான் அப்ப சிக்கலாக இருக்கிறது. வலைக்கரம் இசை முழங்க, வாலிபம் நடனம் ஆடுகிறது, பிறகு என்ன நடக்கும்? என்னையா கேட்கிற? நீயே யோசித்து பாரம்மா. நான்கு நாட்களாகவே முயற்சிக்கிறேன், நகர மாட்டேன் என்கிறதப்பா. சிந்தனை புதுமுறையில் போனால் நகர்வது மட்டுமல்ல, ஓடும் சித்ரா ஓடும். ஓடுமா? என்னப்பா இது? ஆமாம், ஓடும் மாமா ஓடும். கவிதை என்பது கொத்தன் வீடு கட்டுவதைப் போல தேடி தேடி செங்கல் எடுப்பதல்ல, அது ஒரு மாய மாளிகை, திடீரென்று உருவாகும். மாமா, நான்கு நாட்களாக முயற்சிக்கிறாளாம், நகரவில்லையாம். இதற்கெல்லாம் நான்கு நாள் தேவைதானா? ஒரே வினாடி. கண்ணை மூடி திறந்தால் கவிதை வாயிலிருந்து தெரிக்க வேண்டும். அப்படியா? எங்கே பாகி கவிதையை சொல்லு பார்ப்போம். சரி, முதல் இரண்டு வரிகளை சொல். வலைக்கரம் இசை முழங்க, வாலிபம் நடனமாட. சரி, பிழைப்பிலா ஏழை மக்கள் பெருகினார் உலகமெலாம். எப்படி? ஆஹா, காலமேகம் உன்னிடம் பிச்சை வாங்க வேண்டும். கம்பன் அடிமையாவன். தமிழ் தாய் மட்டும் இந்த இரண்டு வரிகளை கேட்டிருந்தார். தற்கொலை செய்து கொள்வாள் தற்கொலை. மாமா, இந்த பயலை பார்த்தீர்களா? இவன் வேலைக்காரனா இல்லை வீட்டுக்காரனா? இப்போது அந்த கேள்விக்கு இடமில்லை. படித்தவனா படிக்காதவனா என்று கேளுங்கள். மங்கு, சும்மா இரு. மோகன், நீ சொல்லுவது பொருத்தமாக இல்லை. ஏன் இல்லை? தை என்று வரும்பொழுது பிழை, மழை, களை, தலை, பழை, இப்படித்தானே வர வேண்டும். கவிதை என்பது கொத்தன் வீடுகளைப் போல தேடி தேடி செங்கல் எடுப்பதல்ல, அது ஒரு மாய மாளிகை. வீட்டுல இருக்கவங்க அதே இதை வாங்கிட்டு தான் வர சொல்லுவாங்க. முடியாது, எனக்கு வசதி இல்லைன்னுட்டா. அடிக்கவா போறாங்க. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் தெரிய மாட்டேங்க. உங்களை அடிக்க போறப்போ இவங்க உயிரே போச்சு. போனா போகட்டும், நீ போ. சும்மா போப்போன்னு சொல்றீங்களே, இதான் எனக்கு கோபம் வருது. உங்க கூடவே இருக்கிறதுக்காகத்தானே என்ன கல்யாணம் செஞ்சாங்க, அதனாலே நான் உங்ககிட்ட தான் இருப்பேன். சரி இரு. காவேரி, நீ போயிடமா, வைட்டு வராது. முகம் சூழ்ந்திருக்குதும், கண்கள் பிறழுதும், உடல் துடிக்குதும். அதான் நிச்சயமாகாதான். மருந்து ஒழுங்கா கொடுத்ததும்? எல்லாம் கொடுத்ததும் கொடுத்ததும். கொடுத்தையா? அப்போ இன்னும் போகலை. போயிட்டுது, மறுபடியும் திரும்பி வந்துடுச்சு. புரியும் புரியும். அரே பயல்வான், பயல்வான். மறுபடியும் அப்பா. ஐயோ அப்பா, என்னப்பா இது? செந்தூர், செந்தூர். யோகி கார்கே மேலே கொஞ்சம் முதல் எடுக்கட்டும். ஐயோ அப்பா, அப்பா. ஐயோ அப்பா, ஐயோ. ஏன் காட்சி அழுதுகிட்டே இருக்கீங்க? லட்சுமி, உன் புருஷன்கிட்ட சொல்லி என் மகனுக்கு திரும்பவும் வேலை கொடுக்க சொல்ல மாட்டியா? ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறானா? போன வாட்டி இப்படிதான் திடீர்னு வேலை விட்டு வந்துட்டானா? என் புருஷன் கூட வருத்தப்பட்டாரு. இனி அப்படியெல்லாம் செய்ய மாட்டா லட்சுமி. உனக்கு கோடி புண்ணியம் உண்டு, என் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டியா? அழாதீங்கக்கா. அவரும் இவனை நம்பி வேலையை விட்டுட்டாரு.
இனி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க, எப்படி வேலை கொடுக்க சொல்றேன். சேலம் பேங்க் வர ஒரு ரூபாய் 3000 3000 3000, அப்புறம் கள்ளக்குடி தம்புசாமி 10 ரூபாய், 2000 2000 2000. பழையபடியும் இந்த உத்தியோகம் உயிரை வாங்குதே உயிரை வாங்குதே. பருப்பு நெய் எண்ணெய் மோர் இதெல்லாம் கேட்கப்படாது. ப்ரொஃபசர் ஐயா கிட்ட சொல்லுங்க. வைத்தியர் ஐயா ஒரு பத்திய சொன்னாரு, குறுக்கமா சொன்னாக்கா தோசையும் தண்ணியும் தவிர வேற ஒண்ணுமே கூடாதான். அப்பா, ஷேக்ஸ்பியர் சரித்திரம் உங்ககிட்ட இருந்ததே, அத லைப்ரரியில் காணோமே. சந்திரகாசனிடம் இருக்கிறது. அப்பா இதை பாருங்கள். என்ன? அழைத்திலா மனித வாழ்வின் கனிவையே கண்டார் அங்கே, சித்திரம் வடித்த கண்ணால் சிலை நிகர் மேனியாளை, முத்திட குனிந்த அண்ணா முகம் ஒரு மலரே அம்மா. அருமையாக இருக்கிறது அம்மா கவிதை, ஆனால் பாதிதானே இருக்கிறது. பாதி கதவை முடிக்க முடியாமல் திண்டாடினேன் அல்லவா, இது சரியாக இருக்கும் போல இருக்கிறதப்பா. அம்மா அம்மா வேண்டாம், நாம சொந்தமாகவே கற்பனை பண்ணுவோம். இந்த இரவல் வியாபாரமே நமக்கு வேண்டாம், அதுக்குன்னு தான் சில பேர் இருக்காங்களே மருந்து வடிச்சது மசாலோட வடிச்சதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கிறதுக்கு. இது நல்லா இல்ல மங்கு, இது மருந்து மடித்ததுதான், ஆனால் விருந்து கொடுக்கிறது அறிவுக்கு. மங்கு, இந்த பேப்பரை உனக்கு வைத்தியர் தானே கொடுத்தார்? ஆமா, ஆனா அவருக்கு கவிதை எல்லாம் எழுத தெரியாதே, கையெழுத்து போடுறதுக்கே கால் மணி நேரம் ஆகுங்களே. டேய், அவர் எழுதினார் என்றா சொன்னேன். நீ உடனே வைத்தியர் வீட்டுக்கு போய் இந்த பேப்பர் அவருக்கு எங்கே கிடைத்தது என்று விசாரித்து இதை எழுதியவரை கையோடு அடைத்து வா. சரிங்க. வணக்கம். வணக்கம், அமருங்க. நீங்கள் அழைத்ததாக உங்கள் வேலையால் சொன்னார். ஆமா, திடீரென்று உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை ஒரு சந்தர்ப்பம் தூண்டிவிட்டது. உங்கள் கவிதையை படித்தேன், இது நீங்கள் எழுதியதுதானே? ஆமாம், இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? போகக்கூடாத இடத்துக்கு போய் வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டது. கவிஞரே, வார்த்தைகள் தாவி விழுகின்றன. கருத்து கடலிலே பிறந்த அந்த முத்துக்களை நீங்கள் தொடுத்த முறை மிக அருமை. என் வாழ்நாளிலேயே முதல் முதலாக சந்தித்த ஒரே ஒரு ரசிகர் நீங்கள் தான். எழுத தொடங்கியது முதல் பாராட்டை கண்டதே இல்லை. நான் வைத்தியம் என்றே ஒதுக்கினார்கள் பலரும். உங்களிடம் ஒன்று சொல்ல நினைத்தேன், நீங்கள் ஒரு நாடகம் எழுத வேண்டும். இப்படி யாரும் கேட்காமலேயே ஏராளமாக எழுதியிருக்கிறேன் நான். உங்கள் நிலைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நிறைய எழுதுங்கள். அத்தனையும் அரங்கேறும், கவலை வேண்டாம். என்னால் பேச முடியவில்லை, நீங்களே சொல்லுங்கள் எவ்வளவு எழுத வேண்டுமோ எழுதுகிறேன். இருமனம் என்பது பற்றி ஒரு நாடகம் எழுதுங்கள். மனிதர்களின் கவலத்தை குறிப்பதாகவும் இருக்கலாம். விரைவில் நாடகத்தை எழுதி முடிக்க வேண்டும். என்ன வார்த்தையம்மா இது, செய்வார் பெரியார் என்ன? டேய் மங்கு, என்ன எல்லாத்திலையும் குறுக்கிடுற? இவன் நம் வீட்டில் வேலை பார்க்கிறவன். அப்படியா? கொஞ்சம் படித்திருப்பாருக்கிறதே. கொஞ்சமா? இம் என்று முன்னே எழுதும் எல்லோரும், அம் என்றால் 1000 பாட்டாகாரோ, சும்மா இருந்தால் இருப்பேன் எழுந்தேனே ஆயில் பெருங்கால மேகம். போயிட்டு வரவா.
இல்ல இல்ல இவன் மகன் இல்ல அவனுக்கு பைத்தியம் இல்ல 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 பைத்தியம்.